வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஆக்சுவலாக படம் பார்த்தவங்களுக்கு, இன்ஃபினிட்டி வார் படம் பார்த்தவங்களுக்கு எல்லா மைண்ட்லேயும் இருக்க ஒரு முக்கியமான ஒரே ஒரு கேள்வி இது தான், எப்படி தானோஸ் கிட்ட வந்துட்டு அந்த பவர் ஸ்டோன் கிடைச்சிது? ஸோ அதை ஏன் காமிக்கலாம்? அதுதான் வந்துட்டு ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஸோ அந்த கேள்விக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். வாங்க ஸ்டூடியோவில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவர் ஸ்டோன் எங்கே இருக்குன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி பார்ட் 1 படம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்ம ரோன் அந்த அக்யூசர் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம ஜாண்டர் அழிக்கிறதுக்கு வருவார். அப்போ வந்து நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி காப்பாற்றி அந்த பவர் ஸ்டோனை நோவா காப்ஸோட ஹெட்டுக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அது நோவா காப்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ நோவா காப்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு லைக் டிசியில் இருக்க கிரீன் லேண்டன் மாதிரி, அதாவது ஒரு ஸ்பேஸில் இருக்க ஒரு போலீஸ் மாதிரி, ஸ்பேஸ் போலீஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு மூணு வகை இருக்குது. அதில் வந்து சூப்பர் நோவாஸ் வந்துட்டு தான் லைக் சம பவர். ஸோ நோவான்னு ஒரு கேரக்டரும் தனியாக இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் பற்றி ஆரிஜினல் நாளைக்கு நான் போடுறேன், மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். சரி ஓகே. ஸோ தானோஸ் எப்படி அதை அவ்வளோ சீக்கிரம் எடுத்துருப்பார்? நம்ம அந்த சூப்பர் நோவா வந்துட்டு நம்ம எர்த்தில் இருக்கவங்கள எல்லாரையோட பவர்ஃபுல் அதிகமானவங்க தான். பட் எப்படி அவர் எடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரோன் அந்த அக்யூசரை வந்துட்டு ஈஸியாக அவரோட ஷிப்பை வச்சு உள்ளே போயிட்டார் ஜாண்டருக்குள்ள. ஸோ அவர் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம டைட்டன், அதாவது நம்ம தானோஸோட ஷிப்பான செஞ்சுரி வந்துட்டு 100 மடங்கு பெருசு. ஸோ அது வந்துட்டு லைக் அசால்ட்டாக உள்ளே போயிருந்திருக்கோம். உள்ளே போன அப்புறம் பார்த்திங்கன்னா, அவர் கண்டிப்பாக அந்த அவுட் ரைடர்ஸ் அவங்கள ஏவி விட்டு கண்டிப்பாக நிறைய பேரை அழிச்சிருப்பார், அப்படியே அழிச்சிருப்பார். அதுக்கப்புறம் நம்ம இபோனிமா அவரோட பவர் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அல்டிமேட்டாக காமிச்சிருப்பாங்க. அவர் கடைசியில் சப்பையாக சவர மாதிரி காமிச்சாங்க, பட் அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானால அவர் தான் கண்டிப்பாக இந்த பவர் ஸ்டோனை எடுத்திருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்துட்டு அந்த இன்ஃபினிட் வார் பார்ட் 1, அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் வந்து அந்த டெசராக்டத்தை கொடுப்பாரு. அப்போ சொல்வார், இதே மாதிரி இங்கே ரெண்டு பவர் ஸ்டோன் வந்து யாருமே யூஸ் பண்ணதில்லை, நான் இதை வழங்குறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படி சொன்னார். ஸோ மேபி அவர் வந்து ஃபஸ்ட் அந்த ஸ்டோனை எடுத்து கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தானோஸ் ஈஸியாக அந்த காண்ட்லெட்டை யூஸ் பண்ணி அந்த மொத்த ஜாண்டாரை வந்து சுக்குநூறாக ஆக்கிட்டு போயிருந்துருக்கலாம். சரி ஓகே. பட் அந்த ஜாண்டர் வந்து அந்த அளவுக்கு கூடவா தடுக்க முடியாமல் இருப்பாங்க? அது அவ்வளோ பெரிய ஃபைட்டாக இருந்திருக்கும், அதை ஏன் காமிக்காமல் இருக்காங்க? அந்த மாதிரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இதே கேள்வி தான் வந்துட்டு நம்ம இன்டர்வியூஸ் வந்துட்டு நம்ம டேரக்டர்ஸ் ரூசோ பிரதர்ஸ் கிட்ட கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆக்சுவலாக அந்த ஜாண்டார் ஃபைட்டை காமிக்கலாம் தான் இருந்தோம், பட் அதை காமிச்சிட்ட அப்புறம் நம்ம இந்த ஸ்பேஸ் ஸ்டோனை காமிக்கணும், அதை காமிச்சிட்ட அப்புறம் ரியாலிட்டி ஸ்டோனை காமிக்கணும், அதுக்கப்புறம் அப்படியே மைண்ட் ஸ்டோன் ஃபைட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகிறது அடிக்கிறது எடுக்கிறது அடிக்கிறது எடுக்கிறது இந்த மாதிரியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே போர் அடிச்சிடும். அதனால் நாங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி இதோட ஒரு பார்ட்டை வந்துட்டு மேபி அவெஞ்சர்ஸ் ஃபோனில் வைக்கிறோம், பட் இது வந்துட்டு நாங்கள் வேணும்னு விடலாம். இது வந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டோரி லேக் அடிக்கும், அதனால தான் நாங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து அவங்க அவரை பவர் ஸ்டோன்னு காமிச்சனால அந்த டைலாக்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைலாக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாண்டர் வந்துட்டு இந்த பவர் ஸ்டோன் கேரி ஆகிடுச்சு, நீங்கள் ஆகிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேபி அவருக்கு பவர் ஸ்டோன் ஆல்ரெடி உள்ளேருந்து கிடச்சிருக்கு, இவங்க அந்த பவர் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஜாண்டர் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத ஒரே லைனில் அவங்க வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஜாண்டர் அழிச்சிட்டாங்க, பட் ஒரு மிகப்பெரிய கேரக்டராக நோவா அவர் என்னன்னாருன்னு கேட்டிங்கன்னா, மேபி அவரும் வந்துட்டு அந்த ஜாண்டர் கூட இறந்துருக்கலாம், பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கேப்டன் மார்வல் கூட நோவா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கணும். ஸோ இந்த வாய்ப்புகள் எப்படி சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஸ்பாட் 2ல கண்டிப்பாக டைம் ட்ராவல் பண்ணுவாங்க. டைம் ட்ராவல் பண்ணி அவெஞ்சர்ஸ் 1, அதாவது 2012 போயிடுவாங்க. அப்போ தான் நம்ம லோக்கி வந்து நியூயார்க் அழிக்க வருவார். ஸோ அப்போதுலேருந்தே நம்ம தானோஸ் கிட்ட வந்து ஒரு போட்டி, ஐ மீன் அவர் அழிக்கிறதுக்கு கிளம்பிடுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த செட் பிக்ஸ் தான் வந்து பிள்ளைக்காயிருக்கேன். ஆல்ரெடி அந்த செட் பிக்ஸை பற்றி நேற்று நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், மறக்காமல் அந்த செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி போகும்போது நம்ம சிவில் வார், அவெஞ்சர்ஸ் 2, இந்த மாதிரி ஐ மீன் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. ஒன்லி த ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, ப்ளஸ் கேப்டன் மார்வலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் குவாண்டம் ரெல்ம் வழியாக தான் வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ என்னோடய தியரி படி கேப்டன் மார்வல் வந்து குவாண்டம் ரெல்ம் தான் இருக்காங்க. ஸோ மேபி அவங்களும் சேர்ந்து அந்த அவெஞ்சர்ஸ் 4 போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய தியரி தான். எனக்கு தெரிஞ்சு கேப்டன் மார்வல் குவாண்டம் ரெல்ம் தான் இருக்காங்க. ஸோ அப்படினா தான் கதை ஈஸியாக மூவ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்மேன் வந்து சிவில் வார்க்கு அப்புறம் இன்ஃபினிட் வார்க்கு முன்னாடி தான் நடக்குது. ஸோ கடைசியில் நம்ம வாஸ் வந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க கடைசியில் சாவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம ஆண்ட்மேன் வந்து ஒரு காண்டாகி இந்த மாதிரி குவாண்டம் ரெல்ம் டைம் ட்ராவல் பண்ணலாம். ஆல்சோ அந்த அடுத்த பாத்தில் ஜாண்டர் ஃபைட்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நம்ம
வக்காண்டா ஃபைட், அதாவது இன்ஃபினிட்டி வாரில் கடைசி வக்காண்டா ஃபைட் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபைட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதான் ரொம்ப முக்கியம், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணி தான் அதையும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது இருக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டா.